Hi, hello everyone. Database in the record epi fetch panano. Fetch panda record on the limit panano. Over page on the 20 records. Love page 10 records. Over page 10 records on the display panano. Either on the epi say here. Either put it on the video on a pakaparo. Tenga. So in the pathing now our bulk records. 1500 records வந்து ஒரு பே ஒரு டேபிள்ல இருக்கு அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்ட நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த ரெக்கார்ட வந்து ஃபுல்லா அப்படியே டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினா நாம வந்து ஸ்க்ரால் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட்ஸை நம்ம வியூ பண்ண வேண்டிய இதுவா இருக்கு ஓகேங்களா இத எப்படி நாம லிமிட் பண்றது ஒரு பேஜ்க்கு 10 ரெக்கார்ட்ஸ் அப்படி இருந்தது அப்படினா சோ ஈஸியா இருக்கும் ரீட் பண்றதுக்கு ஈஸி ஓகேங்களா Travel பண்ணி over page பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி bulk record load ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா சோ இது ஃபுல்லா load ஆகணும்னா நீங்க எல்லாம் ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஒரு 100 500 மேல போயிச்சு அப்படினா ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கும் அது load ஆகி நமக்கு 10 10 ஆ வரதுக்குள்ள ஓகேங்களா அதுக்கு பதிலா நாம வந்து லிமிட் பண்ணிட்டோம் அப்படினா load ஆகுறது நமக்கு ரொம்ப சீக்கிரமா லோட் ஆயிரும் ஓகேங்களா சோ ஒரே டைம்ல 1000 ரெக்கார்ட் லோட் ஆகுறதும் ஒரு டைம்ல 10 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகுறதும் இது வந்து ரொம்ப குயிக்கா நடக்கும் அப்படினா 10 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகுறது ரொம்ப குயிக்கா நடக்கும் ஓகேங்களா சோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பேஜ்க்கு 10 ரெக்கார்ட் அப்படிங்கற மாதிரி லிமிட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணனும் ஓகேங்களா எப்படிን பாத்தீங்கன்னா சோ இங்க இருக்கு பாருங்க சோ இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு பேஜ்க்கு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் Okay, so display agarada namakku summa quick ah nadugudhu ipo adutha 10 records appadina next kuduthinga appadina adutha 10 records adut again thirupi next kuduthina adutha 10 records okayla so idu load agarada namakku vandu romba quick ah nadugudhu okayla so idha eppadi nama pandrathu okayla so eppadi indha concept php ku la kondu varadhu abingiradha pathi dhaan indha video la paaka porom so neenga beginners ah irundinga appadina kandipa ungalku romba useful ah irukum okay ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேரலல் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேஷனில் வந்துடும் ஓகேங்களா ஸோ எப்படின்றது பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஒரு பிஎச்பி பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா செகண்ட் வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிளில் ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா ரெக்கார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம லிமிட் பண்ணணும் ஒரு பேஜ் எவ்வளோ ரெக்கார்ட் வேணும் அப்படிங்கிறத லிமிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு விஷயம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து அவுட்புட்டை கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம பண்ண போகிறது டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஓகேங்களா ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷனில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற இதுவே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷனை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் எப்படின்னு பார்த்துருவோம் டாலர் லிங்க் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிபி கனெக்ஷன் வச்சுக்கோங்க ஸோ டிபி கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு mysql கனெக்ட் அப்படின்னு ஒரு mysql ஐ கனெக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும் இந்த வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹோஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும் ஓகேவா கண்டிப்பாக லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கணும் லோக்கல் ஹோஸ்ட் ஓகே அடுத்து வந்து யூசர் நேம் ஓகேங்களா உங்கள் டேட்டாபேஸோட யூசர் நேம் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா mysql டேட்டாபேஸ்
ஓகே. இந்த MySQL டேட்டாபேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த MySQL டேட்டாபேஸ், இந்த MySQL டேட்டாபேஸ்க்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை நாம் இங்கே கொடுக்குறோம். ஸோ யூசர் நேம் வந்து ரூட் அப்படின்னு செட் பண்ணிட்டு, ஓகேங்களா. பாஸ்வேர்டு வந்து நான் எதுவும் செட் பண்ணலை, அதனால எம்டியாக விட்டுறோம். ஓகே, தென் என்ன டேட்டாபேஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MyDB, MySQL, ஓகேவா, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதில் நான் கனெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா MyDB அப்படிங்கிறத தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல MyDB அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ சாரி, இது வந்து இங்கே வந்து பாஸ்வேர்டு வரக்கூடிய இடம் இது. நம்ம MyDB, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்ட், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். செகண்ட் ஒன் வந்து உங்கள் டேட்டாபேஸோட யூசர் நேம். அடுத்து வந்து பாஸ்வேர்ட். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணலை அப்படிங்கிறதுனால இங்கே எம்டியாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து டேட்டாபேஸோட கனெக்ஷன் ஓவர், ஓகேங்களா. ஒருவேளை இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் இல்லைங்களா, இந்த மாதிரி டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னு. அதுக்காக தான் இந்த ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு டை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து பிஎச்பியோட டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் கொடுத்துடணும். ஸோ டிபி நாட் கனெக்டட் இது கொடுத்தீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டிபி நாட் கனெக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் MyDB-ல வந்து ஏதாவது எரர் கொடுத்துட்றேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா. ஆக்சுவலி இது நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் ரன் பண்ணி காட்டணும். லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பி பார்த்தீங்களா. ஸோ நமக்கு டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா, நம்ம கொடுத்தது இந்த டிபி நாட் கனெக்டட் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அது கொடுத்துட்டு, உங்கள் பிஹெச்பி பேஜ் நேம் கொடுத்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா எந்த எரரும் வராது, ஓகேங்களா. டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த டை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கீங்களோ, என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே டிஸ்பிளே ஆகிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டிபின்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இந்த எரர்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது, பாருங்கள் போயிடுச்சு, ஓகேங்களா. ஏன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒரு சிங்கிள் லைனில் இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும், ஓகேங்களா. ரெக்கார்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொரி எழுதணும், ஓகேங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் செலக்ட் கொரியாவது, பேசிக் செலக்ட் கொரியாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டாபேஸ்லேருந்து ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேங்களா. ஸோ பேசிக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஸோ கொரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள், சாரி, கொரின்ற வேரியபிளில் நீங்கள் கொரியை நம்ம எழுத போகிறோம், ஓகேங்களா. என்ன கொரி எழுத போகிறோம்னா, டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஃபுல் ரெக்கார்டையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான கொரி எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த எஸ் மார்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிளை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்டு மார்க். இந்த ஃபீல்டை நான் கண்டிப்பாக கொரியில் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. அதுதான் பாருங்கள், செலக்ட் அப்படின்னு ஃபஸ்ட் கொடுத்துருங்க, செலக்ட். ஓகே, என்னென்ன செலக்ட் பண்ண போகிறேன் இந்த டேட்டாபேஸ்லேருந்து, சாரி இந்த டேபிளிலேருந்து என்னென்ன செலக்ட் பண்ண போகிறோன்றது சொல்லணும். என்னென்ன ஃபீல்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்டு மார்க் அப்படின்றது. நான் வந்து சீரியல் நம்பர் கொடுக்குறேன், ஐஜிஎன்ஓ கொடுக்குறேன், ஓகேங்களா. அடுத்து வந்து நேம், தென் மார்க். ஸோ இது
எல்லா ரெக்கார்டையுமே நான் எடுத்துப்பேன். எடுத்துட்டேன், செலக்ட், இத்தனை ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணுறேன், எதுலேருந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் ஃப்ரம். ஓகே, நீங்கள் வந்து கேபிட்டல்னாலும் ஓகே, இல்லை ஸ்மாலில் போட்டாலும் ஓகே. பட் இந்த செலக்ட்ங்கிறது வந்து, செலக்ட் அண்ட் ஃப்ரம்ங்கிறது வந்து ஒரு பொரியில் வரக்கூடிய காமனான விஷயம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கேப்சில் போடக்கூடாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே டேட்டா, அதாவது டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் ஸ்மாலில் தான் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்மாலில் தான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம், நேம், மார்க் எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக இங்கே ஸ்மாலில் தான் மென்ஷன் பண்ணணும். கேப்ஸில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு டச் பண்ணி எடுக்கும்போது எரர் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாம் ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த நாலு ஃபீல்டை செலக்ட் பண்ணுறேன், எதுலேருந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேபிள் நேம் தான் இங்கே மென்ஷன் பண்ணும். எந்த டேபிளிலேருந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மார்க் அப்படிங்கிற அந்த டேபிளிலேருந்து செலக்ட் பண்ண போகிறேன், எஸ் மார்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்டையும் டிஸ்பிளே பண்ணி எடுக்கிறதுக்கான பொறி. ஓகேங்களா, டிஸ்பிளே பண்ணுறதுக்கான பொறி. ஸோ இப்போ பொறி நான் எழுதிட்டேன், அந்த பொறியை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா, அந்த பொறியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிஎஸ்கியூல ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் தான் மை எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்ஐ MySQLi query அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த MySQLi query-ல ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனை கொடுத்துடணும். டேட்டாபேஸ் கனெக்ஷனு எந்த வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபி கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருக்குது. ஓகே, தென் வந்து நீங்கள் எந்த குறியை கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த குறியை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கொரி எங்கே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக தான் இந்த கொரி எடுத்து இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த சென்ட் பண்ணுற வேலையை எது பார்க்கும் அப்படின்னா இந்த MySQLi கொரி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இந்த கொரி எடுத்து இந்த டேட்டாபேஸ்க்கு அனுப்புகிற வேலையை பார்க்குறது. இந்த MySQLi கொரி அப்படிங்கிற இந்த டிஃபால்ட் பிஹெச்பி ஃபங்க்ஷன் தான் இந்த வேலையை செய்யும். ஓகேங்களா, இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டு நாம் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோம், ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோம். ஓகேங்களா, என்னாச்சு, ரெக்கார்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஃபுல்லாக வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ரிசல்ட்டு வந்திருக்க வேரியபிளில் இதை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம், என்ன ரெக்கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்துருவோம், ரிசல்ட்டுக்குள்ளே என்ன வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம பேஜ் இங்கே இருக்குது பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ MySQLi ரிசல்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வந்துருக்குன்னா 1500. ஓகே, ஸோ ஃபீல்டு கவுண்ட் பார்த்திங்கன்னா 4. நம்ம எத்தனை ஃபீல்டை நம்ம இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 ஃபீல்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு MySQL ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1500. ஓகே, ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, ஆனால் நமக்கு ரெக்கார்ட் வரணும். ஓகேவா, இது ஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த ரெக்கார்டை எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நம்ம போகிறோம். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQLi fetch array அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த MySQLi fetch arrayங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த MySQLi ரிசல்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து இருக்கக்கூடிய 1500 ரெக்கார்ட்ஸை இது என்ன பண்ணோம் அப்படின்னா அரேவாக கன்வெர்ட் பண்ணி
நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ரோ பை ரோவை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இந்த ரோவை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெக்கார்டு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு அரேவை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், ஸோ மொதல் ரெக்கார்டு வந்திருக்கு. ஓகேவா? மொதல் ரெக்கார்டு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ரோ எடுத்திருக்கு, அதாவது வந்த பல்க் ரெக்கார்டை பிரித்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரோ 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 பை ரோபா நமக்கு பிரித்து எடுத்திருக்கு. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய மொதல் ரோ தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ அடுத்தடுத்த ரோ நான் எப்படி போகிறது? அப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு ரோ மட்டும் ரிசல்ட் கிடையாது, இருக்கக்கூடிய மொத்த ரோவும் நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வைல் லூப். ஓகேங்களா? வைல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த வைல்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த ரோவை ட்ராவல் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? நாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிளாக தான் கிடைக்கும். இதை நம்ம வைல் லூப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதுவே ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரோவாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ரோ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரோவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் நமக்கு இண்டிவிஜுவலாக கிடைச்சிருக்கும் பாருங்கள். ஸோ லோட் ஆகுது, லேட் ஆகுது பார்த்தீங்களா, ஏன்னா 1500 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகுது இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ரோவாக இப்போ பிரித்து பிரித்து எடுத்துருக்கு. சரிங்களா? மொதல் ரோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு போட்டிருக்கு, அடுத்து அரே, ஒவ்வொரு ரோவும் தனித்தனி அரேவாக நமக்கு பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ரோவும் நமக்கு தனித்தனித்தனியாக பிரித்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வைல் லூப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரோவாக ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி அதுவே ட்ராவல் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ எடுத்து தான் இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு அரையில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா வெறும் ரெக்கார்ட் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா சீரியல் நம்பர் வந்து 1, ரிஜிஸ்டர் நம்பர், ஓகே, அடுத்து வந்து நேம். ஸோ இந்த பேசிஸில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போது இதை நாம் எடுக்க வேண்டியது எப்படி எடுக்கணும் அப்படின்னா டாலர் ரோ அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகே, ரோல் இருக்கக்கூடிய எது வேணும், ஓகே, எஸ்என்ஓ அப்படின்னா சீரியல் நம்பர் கிடைக்கும். ஓகே, அடுத்து ஸ்பேஸ் விடுறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே ரோவில் ஓகே ரெஜிஸ்டர் நம்பர் சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் வந்து தனித்தனியாக நம்ம பிக்ச் எடுக்கிறோம் ரெக்கார்டை. ஓகேங்க? சீரியல் நம்பர் தனியாக, ரெஜிஸ்டர் நம்பர் தனியாக, ஓகே, அடுத்து வந்து நேம் தனியாக எடுக்க போகிறோம். நேம், ஓகேங்க, அடுத்து டாலர் ரோ ஆம், ஓகே, அடுத்து வந்து மார்க். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரே ஃபார்மேட்டில் வராது, அரையில் இருக்க ரெக்கார்டை தான் நம்ம பிரித்து 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 எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வெறும் ரெக்கார்ட் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஓகே, எக்கோன்னு கொடுத்தோன்னே இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரெக்கார்டு மட்டும் கிடச்சிச்சு, 1500 ரெக்கார்டு மட்டும் கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வராமல் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரே இதுவாக ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக வராமல் ஜாயின் ஆகி மெர்ஜ் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன் ரோவாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா ரெக்கார்டும் ஒன் பை ஒன்னாக கிடச்சிடும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரெக்கார்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரோக்கு அடுத்து அடுத்து நமக்கு பிரேக் கிடைக்கும்.
இப்போ பாருங்கள் எல்லா ரெக்கார்டும் நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரெக்கார்டை நம்ம டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? சரி, எடுத்த ரெக்கார்டு வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, தனித்தனியாக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது அதாவது இங்கே வரையும் கரெக்டாக தெரியுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னவோ 80.8. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது என்ன ஃபீல்டு, இது என்ன ஃபீல்டுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல நம்மளால். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து சீரியல் நம்பர் எடுத்துக்கலாம், செகண்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கலாம், அடுத்து வந்து நேம், அடுத்து வந்து மார்க். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஈவனாக நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து டேபிளில் ப்ரிண்ட் பண்ணால் தான் நமக்கு ஈவனாக நமக்கு டிசைனால் தான் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி டேபிளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இதே ரெக்கார்டு தான் இப்படி, அதாவது இப்படி வர்ற ரெக்கார்டை வந்து நான் இங்கே காட்டியிருக்கோம் பாருங்கள். இதில் பாருங்கள் எப்படி இருக்குது டேபிள். ஓகே, ஸோ ஒரே ஈவனாக இது வந்து சீரியல் நம்பர், இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர், இது வந்து நேம், அதுக்கப்புறம் இது வந்து மார்க். ஸோ இது மட்டும் தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரோ இல்லைங்களா, அதனால் இந்த ரோ வந்து ஒவ்வொரு ரெக்கா ஒரு ஒரு ரோ வரும்போதும் இந்த ரோ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ரோ வந்து உள்ளே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டேபிள், ஸோ இந்த இடத்துல HTML டேபிள் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த HTML கான்செப்டை தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். எதுவுமே பண்ணலை. ஓகே, நான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே ரோக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? எப்படின்னா இந்த PHP ஸ்கிரிப்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து HTML இது நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரோ க்ரியேட் பண்ணுங்கள். ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிறது வந்து இந்த வைல்ட் லுக்குள்ளே போடக்கூடாது. வைல்ட் லுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரோ வரும்போதும் ஒவ்வொரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். அதனால் அந்த வைல்ட் லுக்கு முன்னாடி நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ HTML டேபிள் வேணும் அப்படின்னா, HTML கோடிங் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக PHP ஸ்கிரிப்டுக்கு வெளியில் தான் நீங்கள் போட முடியும். அதனால் PHP ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு PHP ஸ்கிரிப்டை திருப்பி ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா பாருங்கள், இந்த ஏரியா வந்து PHP கிடையாது இது. ஓகேங்களா? இந்த ஏரியா PHP கிடையாது, இந்த ஏரியா PHP. ஓகேவா? அந்த PHP ஓப்பன் ஸ்கிரிப்ட் அண்ட் க்ளோஸ் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போவுமே PHP கோடிங் போடக்கூடிய இடம் இந்த ஏரியா. ஓகேங்களா? இதுவும் PHP கோடிங் போடக்கூடிய ஏரியா, ஆனால் இந்த ஏரியா வந்து PHP போட முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த PHP ஸ்கிரிப்ட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம PHP கோடிங் போட முடியும். எங்கே வந்து HTML கோடிங் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ HTML கோடிங் போடலாம், CSS கோடிங் போடலாம், இந்த மாதிரி டிசைன் தேவையான அந்த கோடிங் நம்ம இங்கே போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே டேபிள் HTML டேபிளை நான் ஓப்பன் பண்ணுறேன். டேபிள் அப்படி கொடுத்துட்றேன். ஸோ டேபிள் ஓப்பன் ஆகிடுச்சு. டேபிள் எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா எல்லா ரோவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டேபிள் க்ளோஸ் ஆகணும். ஓகே, அதனால் இங்கே PHP ஸ்கிரிப்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேபிளை நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த வைல் லூப்க்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் அந்த டேபிளை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வைல் லூப்பில் தான் ரோ ஒவ்வொரு ரோவும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரோ மொத்தமாக அந்த டேபிள்ன்ற அந்த டேக்குள்ளே தான் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள்ன்ற டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே தான் மொத்த ரோவும் நமக்கு வரணும். இந்த மொத்த ரோவும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த வைல் லூப்பில் தான் கிடைக்கும். அதனால் இந்த வைல் லூப்பை தான் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்து இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ரோவை நாம் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ TR அப்படின்னு கொடுங்க, ரோ. இப்போ இங்கே வந்து HTML டேக் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் PHP கோடு வேலை செய்யும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் PHP கோடிங் வேலை செய்யும். இந்த இந்த கேப்பில் வந்து HTML கோடிங் தான் நம்ம போட போகிறோம். வா, ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நமக்கு PHP கோடிங் போட முடியாது. அதை தான் நான் வந்து HTML கோடிங் போட்டு அதுக்குள்ளே தான் இந்த ரோக்குள்ளே தான் இந்த மொத்த ரோவும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது சீரியல் நம்பர், இது ஒரு காலம். ஓகே,
ரிஜிஸ்டர் நம்பர் இது ஒரு காலம், நேம் இது ஒரு காலம், தென் மார்க் இது ஒரு காலம். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலம், ஓகேங்களா. இது மொத்தமாக சேர்த்தால் தான் ஒரு ரோ. ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், ஓகேங்களா. ஸோ ஃபோர் காலம்ஸ் வருது. ஸோ அந்த ஃபோர் காலம்ஸ் எப்போவுமே ஒரு ரோக்குள்ளே தான் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு ரோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து ஃபோர் காலம்ஸ் வேணும் இல்லைங்க. அந்த ஃபோர் காலம்ஸ் தான் இந்த டிடி. ஓகே, ஒரு டிடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காலம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் நாலு காலம் க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஓகே, இந்த மொதல் காலத்தில் தான் இந்த சீரியல் நம்பர் வரணும், ஓகேங்களா. இப்போ அந்த மொதல் காலத்தில் காப்பி பண்ணி நீங்கள் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஏன் அப்படின்னா இது வந்து பிஹெச்பி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கிரிப்ட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது பிஹெச்பி கோடிங்காக இருக்கும், ஓகேங்களா. இல்லைனா அது ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக மாறிக்கும், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிஹெச்பி கோடிங். அந்த பிஹெச்பி கோடிங் வரணும்னா அது வந்து பிஹெச்பியோட ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும், ஓகேங்களா. அதனால தான் பிஹெச்பி ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றேன், ஓகே. தென் அதே மாதிரி பிஹெச்பி க்ளோசிங் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. சரி, பிஹெச்பி இப்போ பாருங்கள் நமக்கு பிஹெச்பி கோடிங்காக மாறிடுச்சு, ஓகே. இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலத்துக்கும் பிஹெச்பி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு காலத்தையும் அதில் எடுத்துகிட்டு நம்ம போட்டுருணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பிஹெச்பி, ஓகேங்களா. இப்போ இந்த ரோவை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுருங்க, காலம், ஓகேங்களா. எடுத்து போட்டுருங்க, ஓகே. ஸோ இதில் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு ஒரு காப்பி எடுத்து போட்டுருங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது இப்போ நமக்கு இது தேவையில்லை, ஓகே. ஸோ இங்கே இங்கே வந்த விஷயத்தை தான் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ ஹெச்டிஎம்எல் டேபிள்குள்ளே கொண்டு வந்துட்டோம், ஓகேவா. பாருங்கள் மொத்தமாக ஹெச்டிஎம்எல் டேபிள் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒயில் லூப்பில் தான் நமக்கு மொத்த ரோவும் வந்திருக்கு. அந்த ரோவை எப்படி நம்ம தனித்தனியாக பிரித்து ஹெச்டிஎம்எல் டேபிள்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே பிஹெச்பி கோடிங் தனியாக இதை நிறுத்திட்டேன், இந்த பிஹெச்பி கோடிங்கை க்ளோஸ் ஆகிறது இங்கே நிறுத்தேன். இந்த இடையில தான் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ரெக்கார்டாக நமக்கு ரோவில் வந்துருச்சு, ஓகேங்களா. வந்துருக்கு நம்ம பேஜ் டிஸ்பிளே பண்ணால் வரலை. ஏன் வரலை அப்படின்னா நாம் தான் எக்கோ கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா. எக்கோ கொடுத்தா தானே அந்த ரெக்கார்ட் ப்ரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வெறும் ப்ரிண்ட் தான் பண்ணியிருக்கோம், அதனால் எக்கோ கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கும் எக்கோ கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக டேபிள் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ டேபிள்குள்ளே வந்தாச்சு, ஓகே. இதுக்கு நீங்கள் பார்டர் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்டர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு பார்டர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் பார்டர் வந்துச்சு, ஓகேங்களா. பார்த்தீங்களா 1500 ரெக்கார்ட் லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து 1500ங்கிறதுனால இப்படி ஒருவேளை 5000, 10000, 1 lakh ரெக்கார்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொரிஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா 1 lakh ரெக்கார்ட்ஸ் எல்லாம் லோட் ஆகுனா ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேங்களா. லோடை முடியறதுக்குள்ளே நம்ம வெறுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ரெக்கார்டை வந்து லிமிட் பண்ணுறது பேஜ்க்கு, ஓகேங்களா. ஒரு பேஜ்க்கு இவ்வளோ ரெக்கார்ட், ஒவ்வொரு பேஜ்க்கும் இவ்வளோ ரெக்கார்ட்னு சொல்லி லிமிட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்டை எடுத்துட்டோம், டேபிளையும் டிஸ்பிளே பண்ணிட்டோம், ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா நம்ம லிமிட் பண்ணணும், ஒரு பேஜ்க்கு 10 ரெக்கார்ட்ஸ் இல்லை 20 ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத லிமிட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் செலக்ட் கொரி செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் தான் அந்த வேலையை பார்க்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லிமிட், ஓகே. ஸோ லிமிட் வந்து 20 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1500 ரெக்கார்டில் நமக்கு ஜஸ்ட் ஒரு 20 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ப்ரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள்,
சரிங்களா. ஸோ லிமிட் 20 கொடுத்தோன்னா மொதல் 20 ரெக்கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா. அதே லிமிட் 15 கொடுத்தீங்கன்னா மொதல் 50 ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா 50 ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நாம் வந்து 10 வச்சுப்போம், ஓகேங்களா. ஒரு பேஜ்க்கு 10 ரெக்கார்ட்ஸ் வச்சுப்போம், ஓகே. அப்போ தான் வந்து லோட் ஆகுறது ரொம்ப ஈஸி, பாருங்க சடனாக லோட் ஆகிடும். ஸோ 10 ரெக்கார்ட்ஸ் லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இதே வந்து அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது, ஓகேங்களா. இப்போ தான் நம்ம குரி வந்து கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கணும், ஓகேங்களா. நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த குரியை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்து அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இப்போ என்னென்னா லிமிட் 10 அப்படின்னு கொடுத்தோன்னா மொதல் 10 ரெக்கார்ட்ஸ் வரும், இல்லை 20 கொடுத்தா அடுத்த 20 ரெக்கார்ட்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த லிமிட்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை ரெக்கார்ட் நமக்கு இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ அவ்வளோ தான் பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 10 கொடுத்துருக்கேன், நான் வந்து 10 கொடுத்ததுனால 10 ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நான் 2000 கொடுத்துறேன், நான் எனக்கு டேபிள் இருக்கிறதே 1500 ரெக்கார்டு தான், ஆனால் எனக்கு லிமிட் 2000 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், டேபிள் ஃபுல் டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த ரெக்கார்டு தான் பிரிண்ட் ஆகும், பாருங்கள். 1500 தான் பிரிண்ட் ஆகும், அதுக்கு மேலே அது பிரிண்ட் ஆகாது, ஏன்னா டேபிள் இவ்வளோ தான் ரெக்கார்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை விட அதிகமான நீங்கள் லிமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் எவ்வளோ ரெக்கார்டு இருக்கோ அவ்வளோதான் காட்டும், அதிகமான லிமிட் கொடுத்ததுனால அதிகமான ரெக்கார்ட்ஸ் வராது, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து லிமிட் வந்து 10 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ 10 கொடுத்துருக்க 10 ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்துருப்போகுது, ஓகேங்களா. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுக்கும், ஓகேங்களா. அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுக்கும்னா இந்த 10 அப்படிங்கிறது வந்து ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ், அதாவது ஒரு ரோக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணுங்கிறது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஓகே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது எதிலிருந்து 10 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் பாருங்கள் நம்ம கொடுத்துடணும். ஸோ இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா ஜீரோவிலருந்து, அதாவது ஜீரோக்கு அடுத்த நம்பர் என்ன 1, ஸோ 1லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் அதே தான் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, 10 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு கொடுத்தேன், இதை நீங்கள் மாற்றவே கூடாது. இந்த செகண்டாக வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு பேஜுக்கு எத்தனை ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது, ஓகேங்களா. இந்த முதல்ல இருக்கிறது வந்து எந்த ரெக்கார்டிலிருந்து 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு கொடுத்தனா 10க்கு அடுத்த நம்பர் என்னவோ 11லேருந்து 11, 12, 13, 14, 15 அப் டு 10 ரெக்கார்ட்ஸ். அப்டு 10 அப்படின்னா 11லேருந்து 20 வரைக்கும் எடுத்துச்சுன்னா அது ஒரு 10 ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 10ன்னு கொடுத்துருக்கேன், 10க்கு அடுத்த நம்பர் என்னது 11. ஸோ 11லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20ங்கிறது தான் 10 ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா. அதுதான் இப்போது காட்டுப்போகுது பாருங்கள். ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா. இதுவே எனக்கு 90லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 19 கொடுத்துட்டிங்கன்னா 91லேருந்து 100 வரைக்கும் இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்கள், ஓகே பாருங்கள். 91லேருந்து 100 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடும், ஓகேங்களா. இப்படி தான் வந்து டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பேசிஸில் தான் நம்ம எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த 10ன்றது கான்ஸ்டண்ட்டாக வச்சிட்டோம், ஒரு பேஜுக்கு 10 தான் வேணும் அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா. ஆனால் இந்த வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, ஓகே. இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை தான் நம்ம வந்து டைனமிக்காக மாற்றணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 10ன்னு கொடுத்தா 11லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் வருது, 20ன்னு கொடுத்தா 21லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் என்னவோ அது வருது, இப்போ 19 கொடுத்தா 91லேருந்து அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் என்னவோ அது வந்துடுது, ஓகேங்களா. இதுவே நீங்கள் 100ன்னு கொடுங்க, 100 அடுத்த நம்பர் என்ன 101. ஸோ 101லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கே போனீங்கன்னா 110ல 10 ரெக்கார்ட்ஸ் முடிஞ்சிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 101லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் முடிஞ்சிருக்கு,
இது டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ். இந்த 10-ஐ தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த வேல்யூ தான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 10 ரெக்கார்ட்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக நின்றுச்சு. ஆனால் இது எந்த ரெக்கார்ட்லேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது இந்த வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு டைனமிக்காக மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அடுத்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டைனமிக்காக மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே டைனமிக்காக மாற்றிட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ரெக்கார்ட் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அப்படிங்கிறத வந்து மொதல் ரோலே டேபிளே மொதல் ரோவில் ஆட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டிடின்னு கொடுத்துட்டு ஒரே டிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரே டிடிக்குள்ளேயே ரெண்டு பட்டன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஆல் ஸ்பேன் வந்து 4 கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, 4 காலம்ஸும் சேர்ந்து இந்த ஒரே டிடி வந்து வேலை செய்ய போகுது. 4 காலமும் சேர்ந்து ஒரே காலமாக இப்போ ஒர்க் ஆக போகுது அதனால. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துறோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை நம்பர் கூட வச்சுக்கோங்க, டைப் போட்டு நம்பரும் கொடுத்துருங்க. இடம் பெஸ்ட். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் அப்படி நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதனால். ஓகேங்களா? நேம். ஓகேங்களா? பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இது பட்டன்ன்ற டேக்கில் போகணும். ஸோ இந்த பட்டன் இங்கே மாற்றிக்கோங்க. ஸோ அதுலேயும் போடலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படி போட்டால் இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சாரி இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லைங்களா? ஸோ இன்புட் தான் இங்கே கொடுக்கணும். தனியாக எடுத்துறேங்க. இன்புட் கடுத்து ஒரு பட்டன் வேணும், அதனால் பட்டன் டேக் கொடுத்துக்கோங்க. இந்த பட்டன் வந்து நெக்ஸ்ட் பட்டன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேஜோட வேல்யூ, இது வந்து இப்போ பாருங்கள் என்ன அவுட்புட் வந்ததுன்னு பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இன்புட் கொடுத்தோம், நெக்ஸ்ட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு பட்டன் கொடுத்து இது ப்ரீவியஸ் கொடுத்துருவோம். பிஆர்டி ஒன்று கொடுத்துருவாங்க ப்ரீவியஸ். ஸோ பாருங்க, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதெல்லாம் இது ஏன் வேணும் அப்படிங்கிறேன்னா, இதில் தான் நம்ம வள்ளி சேர்ந்து வச்சுருப்போம். இல்லை இந்த பாக்ஸ் வேணாம் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஹிடனாக கொடுத்துருங்க. டைப் வந்து ஹிடன் அப்படின்னு கொடுத்துருங்க, நம்பர் கொடுக்காம ஹிடன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மறைஞ்சிரும். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்தாலே போதும், நமக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வருமானம் வராது. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம செட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் லோட் ஆன உடனே நமக்கு பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணணும் டைனமிக்காக. ஓகேவா? ஸோ நான் இங்கே சப்மிட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து இதில் உட்காரணும். நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்ன்ற பட்டனோ ப்ரீவியஸ்ன்ற பட்டனோ கொடுக்கும்போது இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி கொரி செலக்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போது நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் கரண்ட்டாக என்ன பேஜ் இருக்கோ
அந்த பேஜில் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ப்ரீவியஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் பேஜிலேருந்து ஒன்று வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் ஒன் அப்படிங்கிறத அதை தாண்டி முன்னாடி போயிடும், அதாவது ஜீரோன்றதை தாண்டி முன்னாடி போயிடக்கூடாது, ஓகேவா? இப்போ நான் ஜீரோ கொடுத்தேன்னா ஒன்லேருந்து டென் ரெக்கார்ட் பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இதே வந்து டென் கொடுத்தேன்னா லெவன்லேருந்து அடுத்து டென் ரெக்கார்ட் பிரிண்ட் ஆகும். ஆனால் அதுவே மைனஸ் ஒன் கொடுத்தானா எப்படி பிரிண்ட் ஆகும்? அதனால தான் மைனஸ் வேல்யூ போகக்கூடாது, ஓகேங்களா? அதனால் எக்காரணத்தை கொண்டு இந்த வேல்யூ வந்து ஜீரோவை தாண்டி போகக்கூடாது, ஓகேங்களா? அதனால தான் ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது வேல்யூ வந்து ஜீரோவுக்கு முன்னாடி போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம எல்லாம் செட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைனமிக்காக வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம டாட் வச்சு டாலர் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன், ஓகே? இன்ட்டு டென் அப்படின்னா ஒரு பேஜில் வந்து எத்தனை ரெக்கார்டு வருதோ அதோட மல்டிபிள்ஸை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா எங்கள் பேஜின்னு கொடுத்துருக்கேன், இந்த பேஜில் தான் வந்து வேல்யூ நமக்கு வரப்போகுது, ஓகேவா? ஸோ முதல் எடுத்த உடனே ஃபஸ்ட் ரெக்கார்டு வரணும் அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக மாறணும், ஓகேவா? ஜீரோவாக மாறணும்னா அப்போ இந்த பேஜோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கணும், ஜீரோன்னு இருந்தால் தான் ஜீரோ இன்ட்டு டென் ஜீரோன்னு மாறியிருக்கும், ஓகேவா? நான் ஏன் இன்ட்டு டென் போடுறேன் அப்படின்னா நமக்கு பத்து பத்து ரெக்கார்டாக தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரோன்னு வரணும், அடுத்த பேஜ் போகும்போது ஜீரோ இருக்கிற இடத்துல டென்னுன்னு வரணும், அடுத்த பேஜ் போகும்போது டுவெண்ட்டின்னு வரணும். அதனால தான் இது டென்னோட மல்டிபிள்ஸாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ரெக்கார்டு நமக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இந்த வந்து பொறி இந்த இடம் வந்து டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை நான் வந்து இந்த மாதிரி பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டாலர் பேஜ் இன்ட்டு டென் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த பேஜில் தான் நமக்கு இப்போ வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? அந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம எங்கேருந்து சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டுன்ற வேல்யூ கிளிக் பண்ணும்போதும், சாரி பட்டன் கிளிக் பண்ணும்போதும், ப்ரீவியஸ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணும்போதும் இந்த பேஜோட வேல்யூ நம்ம மாற்றி மாற்றி அனுப்பிட்டே இருக்கணும், ஓகேவா? அது எப்படி அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம ஃபார்ம் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா டீஃபால்ட்டாக இந்த இதில் ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ இருந்தால் தானே அந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அந்த டீஃபால்ட் வேல்யூ தான் நான் இங்கே ஹிடன் ஃபீல்டில் வைக்கிறேன், ஓகேவா? இன்புட் டைப் இக்குவல் டு ஹிடன் கொடுத்துருக்கோம்னா இந்த ஹிடன் ஃபீல்டில் வேல்யூ செட் பண்ணுறேன், ஓகே? இதோட வேல்யூ வந்து பிகினிங்கில் ஜீரோன்னு இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்த வாட்டி கிளிக் பண்ணும்போது இதோட வேல்யூ மாறணும் இல்லையா? அப்போது நான் இது இப்படி ஒரு டெக்ஸ்டாக கொடுத்துட்டேன்னா இது ஜீரோவே இருக்கும் எப்போவுமே. அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைனமிக்காக மாற்றணும், டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பிஹெச்பியில் தான் மாறும், ஓகே? அதனால் இங்கேயும் டாலர் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா பேஜோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது, ஓகே? இதை வந்து எக்கோ கொடுத்துக்கோங்க, அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து பேஜில் என்ன வருதோ அந்த வேல்யூங்க வந்து உட்காந்து ஒன்னா ஒன் டூனா டூ அந்த மாதிரி, ஓகேவா? இப்போ இந்த பேஜோட வேல்யூவை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒன்று நடக்கணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒன்று நடக்கணும், ஓகேங்களா? இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்மில் நான் போடணும், அப்போ தான் வந்து இந்த பேஜில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம சென்ட் பண்ண முடியும். அதாவது இந்த பேஜுன்னு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூ இதுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்ம் போட்டுக்கணும், ஃபார்ம் ஓகே போட்டு இந்த ஃபார்மை இங்கே க்ளோஸ் பண்ணுவோம், ஓகே? ஸோ இதில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுங்க. இந்த ஆக்ஷனுங்கிறது நீங்கள் எப்படி எம்டியாக விட்டுறணும், ஏன் அப்படின்னா இதே பேஜில் அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றதால,
பட்டன் கிளிக் பண்ணால் இதே பேஜ்க்கு திரும்பி வரணும். அதனால் எம்டி ஆகிட்டிங்கன்னா இதே பேஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? மெத்தட் வந்து போஸ்ட்னு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இல்லை கெட் கொடுத்தாலும் சரி போஸ்ட் கொடுத்தாலும் சரி, போஸ்ட் ஓகே போஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் ஃபார்ம் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு செட் பண்ணும்போது நமக்கு இந்த பேஜ் நேருக்கு பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃபார்மில் சென்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ பேஜுங்கிறது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவது. ஓகேவா? ஸோ இந்த பேஜுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, பேஜுங்கிறது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வேலை செய்யும். ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் பட்டன், அதனால் இதோட நேம் வந்து நெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. நேம் நெக்ஸ்ட். ஓகே, இதோட நேம் வந்து ப்ரீவியஸ் ப்ரீவியன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள். இன்னும் நம்ம வந்து பேஜுங்கிறத டிஃபைன் பண்ணவே இல்லை, ஆனால் பேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பேஜுங்கிறது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேஜோட வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது தான் அந்த பேஜோட வேல்யூவே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பட்டன் சப்மிட் பண்ணாத போது பியூஸ் அந்த பேஜோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பேஜோட வேல்யூ கண்டிப்பாக இந்த கொரி ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜோட வேல்யூ கிடைக்கணும். இப்போ தான் இந்த பேஜோட வேல்யூ இங்கே மாறும். ஓகேங்களா? இந்த பேஜோட வேல்யூ நீங்கள் இங்கே கிடச்சிது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பேஜோட வேல்யூ ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த பேஜோட வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டை சென்ட் பண்ணுற வேல்யூவை தான் நம்ம இங்கே வாங்க போகிறோம். ஓகேவா? அதுதான் இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இஸ் செட் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, நான் வந்து போஸ்ட்டில் வேல்யூ செட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு போஸ்ட்டில் என்ன வேல்யூ சென்ட் பண்ணியிருப்பேன், ஓகேவா, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட்டுன்னு நான் பட்டன் கிளிக் பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ்ன்னு பட்டன் கிளிக் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணியிருக்கேனான்னு முதல்ல பார்க்குது. ஓகேவா? அதுதான் இஃப் இஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்குது. அப்படி கிளிக் பண்ணியிருந்தால் இந்த இஃப் கண்டிஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? அடுத்த ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஓகேவா? அது எல்ஸ் போட்டுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் ப்ரீவியஸ் கிளிக் பண்ணியிருந்தேன், அதுக்கு தான் இஸ்ட் டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அப்படின்னு போட்டு ப்ரீவியஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்று நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியிருப்பேன், இல்லை ப்ரீவியஸ் கிளிக் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது ரெண்டுமே கிளிக் பண்ணாதும் போது அப்படின்னா, பேஜ் லோட் ஆகும்போதே நம்ம வந்து எந்த பட்டன் கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அதுதான் இந்த எல்ஸ். ஓகேங்களா? இப்போ நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக போஸ்ட்டில் தான் அந்த நெக்ஸ்ட்டுன்ற வேல்யூ வந்திருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸுங்கிறதும் போஸ்ட்டில் தான் அந்த வேல்யூ வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுன்ற பட்டனோ ப்ரீவியஸுன்ற பட்டனோ நான் கிளிக்கே பண்ணலை. ஓகேவா? ஆனால் எனக்கு அப்படியும் எனக்கு பேஜோட வேல்யூ வரணும். ஓகேவா? அதுதான் இந்த எல்ஸ் கண்டிஷன். ஓகேவா? ஸோ எதுவுமே கிளிக் பண்ணாதும்போது பேஜோட வேல்யூ நானாக ஒன்று ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன், அதுதான் ஜீரோ. ஓகேவா? ஏன்னா பிகினிங்கில் நமக்கு என்ன வரணும், ஜீரோன்னு வரணும் இல்லைங்களா? அதனால் ஜீரோன்னு செட் பண்ணிடுறேன். ஓகே, பேஜ் லோட் ஆன உடனே ஃபஸ்ட் ரெண்டு ரெக்கார்ட்ஸ் வரணும் இல்லையா? அப்போது பேஜ் லோட் ஆன உடனே நம்ம எந்த பட்டனும் கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ எந்த போஸ்ட் வேல்யூ நமக்கு வந்திருக்காது. அதனால தான் இந்த ரெண்டு கேஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரெண்டு கேஸ் காலி. ஓகேங்களா? அடுத்தது தான் நம்ம இதுதான் ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த அன்டிஃபைண்டுங்கிறது இப்போ நமக்கு சால்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள் போயிடுச்சு, ஃபஸ்ட் டென் ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஜீரோன்றதுனால ஜீரோ இன்ட்ரு டென் ஜீரோ, அப்போ ஜீரோ கமா, அல்லது இந்த பொறி என்ன வருதுன்னு நம்ம ஒரு வாட்டி ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பொறி என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குங்களா?
பாருங்கள், செலக்ட் பார்த்திங்கன்னா ஜீரோன்ற வேல்யூ வந்திருக்கு நமக்கு பேஜ். ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஜீரோவிலேருந்து இது 10 மாறணும், அப்போ தான் நமக்கு 11 12 அப்படிங்கிற ரெக்கார்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போது அது 10 மாறணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுற பார்த்திங்கன்னா, கிளிக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, ஜீரோன்னு இருக்கு இல்லையா, அந்த 0 + 1 நம்ம சென்ட் பண்ணலாம். இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து அதிலிருந்து நம்ம, சரி அதாவது இந்த பேஜில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்க, ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த மல்டிப்ளை பண்ணுறது நம்ம இங்கே பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம ஜஸ்ட் இந்த பேஜோட வேல்யூ கிடைச்சாலே போதும், அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். ஓகேவா, இப்போ இந்த பேஜோட வேல்யூ கிடைச்சதுனால நமக்கு ஆன்சர் கொடுத்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன நடக்கணும், ப்ரீவியஸ்ன்னு கொடுத்தா என்ன நடக்கணும் அதை மட்டும் நம்ம இங்கே சென்ட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா இந்த பேஜோட வேல்யூ என்ன இருக்கோ அதிலிருந்து ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த பேஜோட வேல்யூ எங்கேருந்து கிடைக்குன்னா இந்த போஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த போஸ்ட்டில் தான் நெக்ஸ்ட்ன்ற வேல்யூ கிடைக்கும். போஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் தான் வேல்யூ கிடைக்கும். அதனால் டாலர் பேஜ் ஈக்குவல் டு, ஓகே, அந்த போஸ்ட்ன்ற வேல்யூ முதல்ல எடுத்துடணும். போஸ்ட் ஆஃப் பேஜ், ஓகே, ஸோ இந்த பேஜோட வேல்யூ இப்போ இங்கே கிடச்சிருச்சு. அதாவது இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜோட வேல்யூ என்ன இருக்கோ அது இங்கே எடுத்துருச்சு. ஓகேவா, அதிலிருந்து ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து இதே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இது ப்ரீவியஸ் அப்படின்னா இந்த பேஜோட வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து அதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து ப்ரீவியஸ் போகும், ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும். அப்படியே இதை காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்று மைனஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒன்று ஆட் பண்ணி கொடுப்போம், ஒன்று மைனஸ் பண்ணி கொடுப்போம். பாருங்கள் 10 இருக்கா, இப்போ நான் நெக்ஸ்ட்டும் கொடுக்க போகிறேன் பாருங்கள், அடுத்து, ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டும் கொடுக்க போகிறேன் பாருங்கள், இது மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ரெக்கார்ட் போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் ப்ரீவியஸ்ன்னு கொடுத்தேன்னா இங்கே 18 இருக்குது பார்த்தீங்களா, 80 10 மைனஸ் ஆகும். ஓகே, அப்போ என்னாகும், 17 வரணும், அது 0 வந்துடுச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்துருக்கோமா, PREV கொடுக்கணும். ஆக்சுவலி இங்கே வி கொடுக்கல, சரிங்க, வி எடுத்துருங்க, நீயும் வி எடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே ப்ரீ இருக்குது, நீயும் ப்ரீ இருக்குது, இப்போ கரெக்டாக வரும். ஓகேங்களா, 0 இருக்கா, நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் கொடுத்தேன்னா 30 20 மாறும் பாருங்கள், 20. ஓகே, அடுத்து என்ன, அடுத்து 0. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரக்கூடாது. ஓகே, இந்த வேல்யூ மைனஸில் போச்சுன்னா ரெக்கார்டு எடுக்காது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ பண்ணும்போது 0 முன்னாடி வேல்யூ போகக்கூடாது. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுனா இந்த பேஜோட வேல்யூ எப்போவுமே மைனஸில் வேல்யூ வரக்கூடாது. அதனால தான் இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம போடணும். ஓகே, டாலர் பேஜ், இந்த பேஜோட வேல்யூ less than 0 போச்சு அப்படின்னா, அப்போ பேஜோட வேல்யூ என்ன பண்ணிக்கணும், 0 நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், 0 தாண்டி போயிடக்கூடாது. அதனால் அந்த பேஜ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிடுறேன், 0 திருப்பி கொடுத்து விட்டுறேன். ஏன் அப்படின்னா இதை எடுத்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ இந்த பேஜில் கிடைக்கும். ஓகேவா, அது மைனஸில் கிடைக்கும், மைனஸில் கிடைச்சிதுன்னா அது வந்து 0 கம்மின்னு அர்த்தம். ஓகே, இந்த பேஜோட வேல்யூ 0 கம்மியாக போச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேஜோட வேல்யூ 0 ஓகே, அப்போ தான் வந்து 0 முன்னாடி போகவே போகாது. ஓகேவா, இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, 0 முன்னாடி போச்சு, ஆனால் நமக்கு
நீங்கள் என்ன தான் ப்ரீவியஸ் கொடுத்தாலும் ஜீரோக்கு முன்னாடி போகாது, மைனஸ்க்கு வேல்யூ போகவே கூடாது. ஓகே இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே 10 ரெக்கார்ட்ஸ் எப்படி கொடுத்தே இருக்கும். ஓகேங்களா, சரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜை வந்து நம்ம வந்து ஹிடனில் வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியல. இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து நான் ஏன் வந்து அடுத்த ஃபீல்டு கொண்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 1000 ரெக்கார்டு கிட்டே போகணும் ஓகேவா, இல்லை 900 ரெக்கார்டு கிட்டே போகணும் அப்படின்னா, இப்படி நான் நெக்ஸ்ட் 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 கிளிக் பண்ணி எப்போ அந்த 900 ரெக்கார்ட்ஸ் கிட்டே நான் போகிறது. ஓகேங்களா, இப்போ எனக்கு ரொம்ப லென்த்து ப்ராசஸ் இல்லையா, அதனால் பர்டிகுலராக நான் எந்த ரெக்கார்டு கிட்ட போகணும்னு நினைக்கிறேனோ அந்த ரெக்கார்டு கிட்ட டேரெக்டாக போயிடணும். ஓகேங்களா, அதுதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேஜின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து ஹிடனின் செட் பண்ணாமல் டைப் வந்து நம்பருன்னு வச்சுக்கோங்க. இது வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு இதில் நம்பர் காட்டும், இப்போ 25 அதாவது 25வது பேஜில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த 25வது பேஜில் இருக்கோம் இல்லைங்களா, இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலராக எந்த பேஜ் போகணுங்கிறத டிசைட் பண்ணணும். அதனால் இந்த பட்டன் ப்ரீவியஸ் மந்த் இங்கே இருக்கட்டும் ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்மும் நம்ம போட்டுக்கோம். இன்னொரு ரோவில் போட்டுக்கலாம், இது வந்து இங்கே இருக்கட்டும், இது ஹிடனில் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பேஜ் நம்பர் வேணும். ஓகேங்களா, இப்போ நான் இன்னொரு ஃபார்ம் போட போகிறேன். இது வந்து எதுக்குன்னா, பர்டிகுலராக எந்த பேஜுக்கு போகணும், எந்த ரெக்கார்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு பார்த்துக்கலாம். அதனால் ஓகேங்களா, இதுலேயும் வந்து ஃபால்ஸ் பண்ணி போட்டுருக்கோங்க. ஓகே இப்போ வந்து இந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க, அப்படியே இந்த ஃபார்ம் இதில் போட்டுட்டு ஓகே இந்த பட்டன் வேண்டாம், ஓகே இந்த பட்டனை வந்து கோன்னு மாற்றிடுறேன். ஓகே இந்த ஹிடன் இருக்கிறது வந்து நம்பராக மாற்றிக்கோங்க. ஓகே ஸோ ஆக்சுவலி இங்கே நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அவுட் புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் போகணும் அப்படின்னா போகுது. ஓகேவா, இப்போ நான் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இந்த வேல்யூ எடுத்து இப்போ பர்டிகுலராக நான் 100 பேஜ் போகணும் அப்படின்னா கோன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேஜ் போகுதா, போகல. ஏன் அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த கோன்ற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணவே இல்லை. ஓகேவா, என்னென்னா நெக்ஸ்ட் கொடுத்தா எடுத்து செட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் கொடுத்தா அந்த பேஜோட வேல்யூ எடுத்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஆனால் இந்த கோன் கொடுத்தா என்ன பண்ணணும்னு நான் எழுதவே இல்லை. ஓகேங்களா, அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கோன்றது வேணால் தனியாகவே எழுதிப்போம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகேவா, செட் ஓகே டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் இதுக்குள்ளே கோன்ற வேல்யூ நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம், அதுதான் இஸ் செட். அப்போ கிளிக் பண்ணிடுறேன், அப்போ இந்த பேஜோட வேல்யூ எடுக்கணும். ஓகே அப்போ பேஜோட வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆட் மைனஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் என்ன கொடுத்தனோ அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். அதாவது இதில் வந்து நான் 10 கொடுத்தா 10வது பேஜ் போக போகிறேன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பேஜில் இருக்கு. ஓகே இதில் வந்து 10 கொடுத்தா இந்த 10ங்கிறது அப்படியே வந்து இங்கே உட்காரணும், பேஜில் வந்து உட்காரணும். அப்போ தான் நான் வந்து 10வது பேஜுக்கு சரி
டென்னு கொடுத்தா 10வது பேஜுக்கு போகிறோன்னா அப்போ இங்கே என்ன ஆகும், 10 × 10 100ஆக மாறும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் 10வது பேஜுக்கு போயிட்டேன். ஓகேவா? இது வந்து 100வது பேஜ் போகணும் அப்படின்னா கோன் கொடுத்தீங்கன்னா 100வது பேஜ் போயிடும். இப்போ நான் 1000 ரெக்கார்டை பார்க்கணும் அப்படின்னா நைன்டி 99 கொடுத்தோன்னா 1000 ரெக்கார்ட்ஸ் கிட்ட நமக்கு கிடச்சிடும். ஸோ எந்த பேஜ் போகணும் அப்படின்னா டேரெக்டாக போயிடலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து நெக்ஸ்ட் ஆயிரும். ஓகே, இதுலேருந்து ப்ரீவியஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 99 இருக்குது, 99 ப்ரீவியஸ் என்ன, 98. இப்போ 98 அடுத்து 97, 97க்கு நெக்ஸ்ட் என்ன, 98. ஓகேங்களா? இந்த மாதிரி பேஜஸ் நாம டேரெக்டாக போயிடலாம். இல்லை நீங்கள் என்ன ரெக்கார்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 10 கொடுக்குறேன். ஸோ 10th பேஜின் போகுதுன்னு அர்த்தம். 10, ஓகே, 10th பேஜ் போயிடுச்சு. ஓகே, 1 கொடுக்குறேன். இப்போ 1st பேஜுக்கு போயிடும். 1 கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 × 10 10. இப்போ பார்த்தீங்கன்னா 1st பேஜுக்கு வந்துருக்கு. 0 கொடுத்தா தான் நமக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ 0 கொடுத்தோன்னா இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நமக்கு 0 கொடுக்க மாட்டோம், 1, 2, 3 தானே வரணும். அதனால தான் இந்த பேஜோட வேல்யூ நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ 0 அப்படின்னு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, அதனால இந்த பேஜோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா 1, 1 இருந்துச்சுன்னா 2 அப்படின்னு மாறணும். ஓகேவா? அதனால் இதை வந்து +1 அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க. சரி, -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸில் போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி மைனஸில் போகக்கூடாது இல்லையா? அதனால தான் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். இதை அப்படி திக்கி இங்கே போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஓகேவா? இதோ பாருங்கள், 0. ஓகே, 0 கொடுத்தா நமக்கு 1 தானே வரணும். 0 <coughs> less than 0 கொடுத்துன்னா இங்கே வந்து 1 வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் செகண்ட் பேஜ் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ 0 கொடுத்தா நமக்கு 1st பேஜ் வருது. இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா நமக்கு ஆக்சுவலி 1 கொடுத்தா தான் 1st பேஜ் வரணும், 2 கொடுத்தா தான் 1st பேஜ் வரணும். ஓகேவா? அப்போ 0 கொடுத்தா நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும், ஆக்சுவலி நமக்கு 1 டிஸ்பிளே ஆகணும். அதே 1st 10 ரெக்கார்ட்ஸ் வரணும் இல்லையா? இந்த பேஜில் வந்து இந்த இடத்துல வேணால் 1 வரணும், ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த 0 தக்கடையே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்பிளே ஆகிறது மட்டும் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா +1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகிறது மட்டும் என்ன பண்ணிடும், ஒரு ரெக்கார்டு சேர்ந்து ஒரு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இந்த 1st பேஜ். ஓகேங்களா? செகண்டுன்னு போடுங்க. செகண்ட் பேஜ் போய் பார்த்தீங்களா 11 20 ரெக்கார்ட்ஸ். ஓகே, இப்போ 100 போட்டிங்கன்னா கரெக்டாக இப்போது 1000 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து நான் திருப்பி ஃபிரெஷ் பண்ணிடுறேன். இது வந்து
டேட்டாபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட்டு ரூட் அப்படிங்கிறது யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிடணும். ஒரு டேட்டாபேஸ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் ஒரு டேபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய டேபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கார்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா கொரி ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? கொரி ஃபெச் பண்ணி எடுக்கணும், அது வந்து லிமிட் பண்ணணும். லிமிட் பண்ணுறதுக்கு தான் இந்த கொரி. ஓகேங்களா? நார்மலாக வெறும் லிமிட்ஸ்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பிகினிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் என்ற பேஜ் வரும்போது கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 20 ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த லிமிட்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கமா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமா கொடுக்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொரியே தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம கமா கொடுத்து கொடுத்துறதுனால தான் நமக்கு ரெக்கார்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ், செகண்ட் 10 ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இந்த வைல் லூப் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்டை பல்காக எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்து வர்றத வந்து ஒவ்வொரு ரோ பை ரோவாக நமக்கு தனித்தனியாக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இதை எடுக்கும்போது ஒரு ரோ எடுத்திருக்கோம், அந்த ரோவை தான் இதில் போட்டிருக்கு. அந்த ரோவை எடுத்து ரோவில் 4 காலம் இருக்குது, அந்த 4 காலமாக பிரிச்சிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? அதனால தான் ரோ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ரோ எடுத்தோன்னா அந்த ரோவில் 4 காலம் பிரியுது. இப்போது ஒரு ரோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணோம், வைல் லூப் கண்டினியூ ஆகுது. எதுக்குன்னா அடுத்த ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இருந்துச்சு அப்படின்னா திருப்பி எடுத்து அடுத்த ரோவில் போகுது. அடுத்த ரோவில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், ரீஜ் நம்பர், சாரி ரெஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க், இது எல்லாமே திருப்பி அடுத்த ரோவில் போடுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் அடுத்தடுத்து பண்ணுறதுனால ரோ பை ரோ பை க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கார்டு எப்போ முடியுதோ அப்போ நமக்கு இந்த டேபிள் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரோவிலையும் லாஸ்ட் ரோவிலையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படி இல்லாமல் டைரெக்டாக எங்கே இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கான இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து கொரி டிஸ்பிளே ஆகுது, இந்த வேல்யூஸ் நமக்கு மாறுதான்னு தெரியறதுக்காக நான் இங்கே கொரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேபிள் வந்து ஓரளவுக்கு தெரியுதா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் பார்டர் தூக்கிடுங்க. ஓகே, இந்த டேபிளுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் நேம் வந்து டேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டிஸ்க் டேபிள் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஓகே, சிஎஸ்எஸ் இங்கே எழுதிடுங்க. ஸ்டைல் அப்படிங்கிற இந்த டேக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். ஸோ டாட் டிஸ்க் டேபிள் கொடுத்துக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்டர் வேண்டாம். ஓகேவா? இதுக்கு அதில் இருக்கக்கூடிய டிஸ்க் டேபிள் இருக்கக்கூடிய டிடி. டேபிள் இருக்கக்கூடிய டிஹெச். ஓகே, இந்த டிஹெச் வந்து மென்ஷன் பண்ணலாமோ இப்போ அது பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே பார்டர். ஓகே, 1 pixel சாலிட் லேட்டின் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பேடிங் ஓகே, 1 pixel சரி ஒரு 5 pixel கொடுங்க, இல்லை 10 pixel கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இது என்ன நடந்துருச்சு மட்டும் பார்ப்போம். பாருங்கள், இப்போ பார்டர்லாம் வந்துச்சிருக்கு, பெருசாகவும் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் அந்த டபுள் லைன் மட்டும் நமக்கு போகல. ஓகேவா? இப்போ டபுள் பார்டர் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த டபுள் பார்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் பார்டராக மாற்றணும். அதுதான் பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ்ன்ற வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் சிங்கிள் பார்டர் கிடைச்சிரும். பார்த்தீங்களா? ஸோ இப்போது டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து இங்கே ஓரமாக இருக்குது, இது வந்து சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த டேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா இதை மட்டும் நம்ம சென்டர் ஆக்கிடுவோம். ஸோ இதுக்கு மொத்தம் தனி எக்ஸ்ட்ரா எழுதிருங்க, மார்ஜின் ஆட்டோ கொடுத்துருங்க. ஓகே,
ஓகேங்க. ஸோ சென்ட்ரல் வந்துருச்சா? ஸோ இதனோட வித் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா வித் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வித் வந்து ஒரு 400 பிக்சல் அப்படி மென்ஷன் பண்ணுங்க. பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு ஓ, நீங்கள் எப்படி வேணால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைரெக்டாக இப்போ நான் மொதல் பேஜுக்கு போகணும் அப்படின்னு கொடுக்குறேன், வந்துடுச்சு. ஓகேங்களா? மொதல் பேஜ் ரெக்கார்ட். இதுவே நான் வந்து 500 பேஜுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா கொடுத்துறேன். 500 ரெக்கார்டு இல்லை. ஓகேங்களா? இது 200 பேஜ் போகிறேன், ரெக்கார்டு இல்லை. ஓகே, 100 பேஜ் போகிறேன், ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1000 ரெக்கார்டு இதில் வருது. ஓகேங்களா? ரெக்கார்டு இல்லைன்னா அங்கே நமக்கு எம்டியாக காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் 200 போகிறேன், ரெக்கார்டு இல்லைன்னு எனக்கு சொல்லணும் இல்லைங்களா? ரெக்கார்டு இல்லைன்றது சொல்லலை. ஓகே, ரெக்கார்டு இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா? இந்த கொரி செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஓகேவா? இந்த கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோஸ் எடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு mysql நம் ரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, இது வந்து கிரியேட்டர் தென் 0 இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வயலுக்கு போகணும். ஓகே, அப்படின்னு எதுக்குன்னா இப்போ பாருங்கள், கிரேட் அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வைல் லூப்பில் போய் நமக்கு அடுத்தடுத்த ரோ பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இதை இந்த எல்ஸ் கண்டிஷனில் போடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, நாட் ஃபவுண்டுங்கிறது தான் வேணும். ஓகேவா? ஸோ அதனால் இதை நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை நீங்கள் இது பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ரோஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கூட அந்த லைன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 0 அதிகமாக இருக்குன்னா ரெக்கார்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஸோ ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு கண்டுபிடி பார்த்தீங்களா? இப்போது இதே வந்து நான் 100 பேஜ் போயிட்டேன்னா ரெக்கார்டு இருக்குது. ரெக்கார்டு இருந்தால் ரெக்கார்டு காட்டணும், ரெக்கார்டு இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு காட்டணும். பாருங்கள், நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ நீங்கள் எது போட்டாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஸோ ரெக்கார்டு வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேரலல் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a great time.